ஓவியம் என்பதை தெளிவாக நாம் சொல்வதற்கு ஒரு யுகமே தேவைப்படும். ஆனால் ஓவியம் என்பது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு வள்ளியில் வந்து சின்ன பசங்களை கொண்டு வந்து எல்கேஜி, அப்போல்லாம் எல்கேஜி கிடையாது, அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்து நெல்லை கொடுத்து, ஒரு தட்டில் நெல்லை கொடுத்து அதில் ஆ என்பதை வரைய வைத்தார்கள். அகரம் ஆ என்கின்ற எழுத்தை அரிச்சொடியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆ என்று வந்தார். அந்த எழுத்தை அவர் அந்த குழந்தை எழுத்தாக பார்க்கவில்லை, ஓவியமாக பார்த்தது. ஆ என்பது ஒரு ஓவியம், அந்த பிள்ளையினுடைய பார்வையிலே அது அகரம் என்று தெரியவில்லை, அது ஒரு ஓவியமாகத்தான் தெரிந்தது. அதே போல தான் அ ஆ இ என்று மறைந்து அதை பல நாட்கள் ஆகிவிட்டது. அதை அவர் மொழி என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த குழந்தைக்கு பல நாட்கள் ஆகும். பட் ஆனால் குழந்தைகள் என்ன தெரிஞ்சிருக்குது, ஐ எம் டிராயிங் சம்திங், நான் எதையோ ஒன்றை வரைகிறேன், அது ஆ என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ஆ என்பதே ஒரு ஓவியம் தான், அந்த அரிச்சுவடியில் வரக்கூடிய ஆ என்பதே ஒரு ஓவியம் தான். இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா. ஏ என்பதும் அதே தான், அகரம் என்பதும் அது. அப்போ ஆ இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் ஓவியம்தான் அவனை முதலில் கல்விக்கு அழைத்து வருகின்றது. ஒன் டூ த்ரீ என்று சொல்கின்றோம், ஒன்று ரெண்டு மூன்று என்பது டிஜிட்ஸ், எண்கள். ஆனால் எண்கள் வந்து அவனுக்கு எண்களாக தெரியவில்லை, ஓவியமாகத்தான் தெரியுது. ஒன்று இரண்டு மூன்று, இன்னும் ஒன்பதுக்கு அப்புறம் இன்னொன்று பக்கத்தில் போட வேண்டியிருக்கிறது. அதன் பின்பு தான் அவனுக்கு அது கணிதம் என்று தெரிகிறது. அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஒரு பியூர் மேத்ஸ் என்றோ, அது அரித்மெட்டிக் என்றோ, அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிகிறது அது ஒரு ஓவியம் அல்ல, அது ஒரு எண் கணிதம், த டிஜிட்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது எண்கள் என்று சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் எல்லோருக்குமே அவை ஓவியமாகத்தான் தெரிகிறது. அதாவது ஒரு கண் மருத்துவரை நாம் பார்க்க போகின்றோம், நமது கண்ணில் ஏதோ குறைபாடு இருக்கின்றது, அவர் நமது ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தது, எதிரில் இங்கே இருந்து சுவிட்ச் ஆன் பண்ணுகிறார், அங்கே ஒரு லைட் எரிகிறது, அந்த லைட்டில் போர்டு பார்க்கின்றோம், ஏஇயுஜி 875 அப்படின்னா ஏதோ எழுதியிருப்பார்கள், அவற்றையெல்லாம் படிக்கின்றோம். அப்போ படிக்கும்போது நமக்கு தெரிவது என்னவென்றால், அவைகள் நமக்கு அந்த அச்சரங்கள், அந்த எழுத்துக்கள் உடைய பெயரை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அடிப்படையாக பார்க்கணும்னா அந்த ஓவியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆ என்கின்ற ஓவியத்தை பார்த்தோம், ஜீரோ என்கின்ற ஓவியத்தை பார்த்தோம். இதைத்தான் நான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்றைய தொழில்நுட்பம், இன்றைய தொழில்நுட்பம் பல வகைகளே வளர்ந்திருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பம், கணினி தொழில்நுட்பம் என்று பல வகைகளை நாம் பார்க்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஓவியம் தான் அங்கே இருக்கிறது. ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம், பல விதமான லக்ஸூரியஸ் ஃப்ளைட் எல்லாம் வரக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம். அந்த விமான நிலையத்துக்குள்ளே போகும்போது கேன்டீன் என்ற இடத்துக்கு பதிலாக ஒரு முள்ளுக்கரண்டியையும் ஒரு கரண்டியும் தான் வரைந்து வைத்திருப்பார்கள். ஏன் அவர்கள் அது கேன்டீன் என்று எழுதக்கூடாது? பலதரப்பட்ட மக்களும் அங்கே வருகிறார்கள், அவர்கள் ஆங்கிலம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்களுடைய மொழியில் அவர்கள் படிக்கிறது வாய்ப்பு இல்லை. கையை இப்படி காட்டியிருப்பார்கள், இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று, அல்லது ஒரு அம்பு காட்டியிருக்கும், அம்பு குறியிட்டு காட்டியிருப்பார்கள். வீல் சேரை வரைந்திருப்பார்கள், அது உடல், அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு போவதற்காக. ஸோ இவைகளெல்லாம் இன்னுமே ஓவியத்தில் வச்சிருக்கார்கள். ஸ்பீட் பிரேக்கர் அஹெட், ஸ்கூல் ஜோன், பள்ளியில் குழந்தைக்கு பைய மாட்டிக்கின்னு ஓடுற மாதிரி காட்டியிருப்போம். ஏன் பள்ளின்னு போட்டால் புரியாதா? இல்லை, அங்கே அடிப்படை ஓவியம் தெரியணும். எல்லோருமே ஆங்கிலம் தெரிந்திருப்பார்கள். கரெக்டாக சொன்னீங்க, 1000 வார்த்தைகளை ஒரு ஓவியம் ஒற்றை ஓவியமாக சொல்லி விடுகிறது. படம் முக்கால், பாடம் கால் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு புக்கை பார்த்தோம்னா உடனே அட்டப்படத்தை தான் நம்ம பார்க்குறோம், அட்டப்படத்தை பார்க்குறோம், அதன் பின்பாக உள்ளே போகிறோம். ஸோ படம் முக்கால், இந்த 1/3 தான் பாடம். நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு அந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தலோடு பள்ளியிலே பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று ஸ்மார்ட் கிளாஸ் என்று ஒன்று இருக்கின்றது, எல்லாமே கணினிமயமாக இருக்கின்றது, எல்லாமே ப்ரொஜெக்டட், அப்படி நெட்டிலிருந்து கனெக்ட் பண்ணி டைரெக்டாக பிள்ளைங்களை சொல்ல வருகிறார்கள். அவர்கள் ஒரு யந்திரங்களாக மாறி அவற்றை அப்படியே மனதில் ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவோடு தங்களது அறிவை நிறுத்தி கொள்ளுகிறார்கள். குறிப்பிட்ட அந்த அளவோடு நிறுத்தி கொள்ளாமல் இயல்பாக ஓவியங்கள் மூலமாகவும், கலைப்பொருட்கள் மூலமாக, கிராஃப்ட்ஸ் மூலமாகவும்
அவர்கள் தங்களது சிந்திக்கும் திறனையும் கிரியேட்டிவிட்டியையும் அதிகப்படுத்துவதற்கு கடைசி வரைக்கும் இந்த கணினிகள் நமக்கு உதவப் போவதில்லை. ஆனால் கணினியை நாம் புறந்தள்ளி விட முடியாது. ஆனாலும் அவற்றின் அடிப்படை ஓவியம் தான் என்பதை ஓவிய ஆசிரியர்களோ அந்த பள்ளி ஆசிரியர்களோ வகுப்பாசிரியர்களோ அவர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். வி கேனாட் டிபெண்ட் கம்ப்யூட்டர் ஃபார் லாங் டைம். திடீர்னு ஒரு மின்சாரம் நின்று விட்டதுன்னு நினைச்சிங்க, மின்சார போராடு, மின்சார குறைபாடு அல்லது மின் தடை என்றே வைத்துக்கொள்வோமே, அப்போது எங்கே போய்விட்டது இந்த கம்ப்யூட்டர், எங்கே போய்விட்டது இந்த தொழில்நுட்பம்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மரத்துக்கு கீழே டீச்சர் வெளியே கூட்டி வந்து வேப்ப மரத்துக்கு கீழே அந்த அந்த பிளாக் போர்டில் ஒரு மாங்காய் படத்தை வரையும் போது பிள்ளைகள் சிரிப்பார்கள். இன்னும் நம்ம அப்படியா வளர்க்கப்பட்டோம், நம்ம எப்படியா வளர்க்க, நமக்கு மேங்கோ என்னும்போது த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ் ப்ரெசன்டட், பாகிஸ்தானி மாம்பழமா அல்லது ஸ்ரீலங்கன் மாம்பழமா அல்லது நமது சேலத்து மாம்பழமா, அந்த விதவிதமாக கணினியில் பார்த்தோமே. இப்போது டீச்சர் வந்து ஒரு பிளாக் போர்டில் மாங்காய் வரைஞ்சி காட்டுறாங்களே என்பது சிரிப்பார்கள். அதுதான் உண்மை. காலம் இப்படியே இருக்கும் என்றும் சொல்ல முடியாது, இதற்கு மேலாக வளர்ச்சி அடையும் என்றும் சொல்லலாம். ஆனாலும் மின்சாரத்தை நம்பி வாழவும் முடியாது, மின்சாரம் இல்லாமலும் வாழ முடியாது என்ற கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த சோகோல்டு இந்த டெக்னீஷியன் ஜீனியஸுங்க அறிவாளிகள் எல்லாரும் சொல்லுவார்கள், வீட்டிலே ஸ்லேட்ல வரையுங்க, தரையில வரைஞ்சி கற்றுக்குங்க, செவத்துங்களில் வரையுங்க, அப்போ தான் உங்களது மைண்டில் வந்து அதிகமாக பதிவாகும் என்று அவர்களே சொல்லும் காலம் வருகின்றது. டேப்லெட் அந்த கம்ப்யூட்டர் பலகை அப்படியே இங்கே ஒரு இதில் வரைஞ்சா அப்படி ஸ்க்ரீனில் உங்களுக்கு படமாக தெரிகிறது. இவை மின்சாரம் இருக்கிற வரைக்கும் தான் தெரியும், யூபிஎஸ் இருக்கிற வரைக்கும் தான் தெரியும். எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிளாங்காக ஒரு திரையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனிமே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உள்ளவர்கள் நிச்சயமாக ஓவியங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றால் ஓவிய பள்ளிகளுக்கு அனுப்புங்க, அல்லது தெரிந்த ஓவியர்களிடம் அனுப்புங்க. ஓவியம் தெரிய வேண்டும் கண்டிப்பாக. சாதாரணமான ஒரு ஒரு துணி வடிவமைப்பாளர் கூட ஸ்கெட்ச் பண்ணுகிறாரு. முதல்ல இந்த காஸ்டியூமர் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாவில் படுத்து காஸ்டியூமர் உடனே போட்டு காட்டுவார், அப்படியே கட் பண்ணி காட்டுவார். என்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகள் அந்த பொறி சம்பந்தமான என்ஜினியரிங் கருவிகளை வரைந்து தான் காட்ட வேண்டும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதயத்தை வரைந்து காட்டுங்க, ரத்த நாளங்களை வரையுங்க, சுவாச பைய வரையுங்க, மூளையை வரையுங்க, எலும்புகளுடைய ஜாயிண்ட்டுகளை வரையுங்க. வரைஞ்சுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம மெடிக்கல் காலேஜில் சப்மிட் பண்ண. சில பிள்ளைங்க முடியாத பிள்ளைங்க என்கிட்ட கூட வருவாங்க, அங்கிள் காலேஜில் சப்மிட் பண்ணணும், இந்த ரெக்கார்ட் நோட்ஸில் நிறைய படம் வரைய வேண்டியிருக்கு. ஆமாம், நீங்கள் படித்ததே கிடையாது, டைம் இல்லை அங்கிள் எங்களுக்கு. ஆனால் பாருங்கள், அவர்களிடம் அந்த மெடிக்கல் காலேஜிலேயே சொல்லுகிறார்கள், அனட்டாமியை வரைந்து காட்டு, ஈரலை வரைந்து காட்டு, கண்ணை வரைந்து காட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வரைதல் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. நேரமின்மை காரணமாக சில மாணவர்கள் அவருடைய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நாங்கள் வரைந்து கொடுக்கின்றோம். ஆனாலும் நான் வரும்போதே சொல்வது, ஏன் உங்களுக்கெல்லாம் வரைய தெரியாதா, நீங்கள் சின்ன வயசுலலாம் படித்தது இல்லையா, உங்களுக்கு ஓவியம் தெரியாதான்னு கேட்கும்போது அவர்கள் வெட்கி தலைகுனிவதை பார்த்துருக்கின்றோம். ஏன்னா அப்போல்லாம் ஆர்ட் கிளாஸு அல்லது ஆர்ட் டீச்சர் என்பது ஒரு மரியாதைக்குரியதாக ஒரு அனுமானிக்கப்படவில்லை. இன்றைக்கும் அரசு பள்ளிகளில் போனீங்கன்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் கூப்பிட்டு வாப்பா, சிஓ ஆஃபீஸுக்கு அனுப்புங்க, டிராயிங் மாஸ்டர் கூப்பிட்டு போய் அந்த இன்னைக்கு கிளீனர் வரல பஸ்ஸுக்கு கூட போக சொல்லுங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, டிரைவருக்கு உதவியாக போக சொல்லுங்க. ஆர்ட் மாஸ்டருக்கு உரிய மரியாதை எங்குமே கொடுக்கப்படுவதில்லை, அது என்ன சாபக்கேடோ தெரியவதில்லை. ஆனால் ஆர்ட் மாஸ்டர் உரிய அந்தஸ்தையும் ஆர்ட் மாஸ்டருக்கு உரிய மரியாதையும் சக ஆசிரியர்களே கொடுத்து தவறி விடுகிறார்கள். அது ஆர்ட் மாஸ்டர் பார்த்துக்குவார்கள். ஆர்ட் மாஸ்டருடைய வேலை என்ன, டைம் டேபிள் எழுதுறது செவத்தில் அல்லது பெரிய ரெஜிஸ்டரில் டைம் டேபிள் எழுதி கொடுக்கறது, இதுதான் வேலை அல்ல. பிள்ளைகளுக்கு ஆர்ட் சொல்லிக் கொடுப்பது, ஓவியம் சொல்லிக் கொடுப்பது என்பதுதான் முக்கியமானது. எனவே தான் ஓவியத்தை நாம் ஒரு ஓரம் தள்ளி விடாமல் ஓவியத்தை நமது வாழ்க்கையோடு சேர்த்து பார்த்தோமானால் நிச்சயமாக எல்லாருமே ஓவியர்கள் ஆகிவிட முடியும். பாருங்கள், ஒரு வயசான அம்மா காலையில் 4 மணிக்கு இருந்திருக்காங்க, 60, 70, 80 வயசு இருக்கலாம், அப்படியே கொஞ்சம் சாணத்தை கலக்கி அந்த செவத்தில் அந்த அவங்க இன் ஃப்ரண்ட் அந்த ஃபோர்ட் யார்ட் முன்னாடி முற்றத்தில்
ஊற்றி விட்டு தொடப்பத்தை அழகாக வச்சு அதை பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதன் பின் மாவு எடுத்து புள்ளிகள் வைத்து அழகாக ஒரு கோலம் போட்டு போகிறான். அந்த ஆயா கிட்ட போய் நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க கோலம் போடுறதுன்னு கேட்க முடியுமா? அவர்களுக்கு பிறவியிலேயே அவர்களுக்கு அந்த அவருடைய மூதாதையர் சொல்லி கொடுத்த புள்ளிகளை வைத்து அழகாக இணைத்து கோலம் போடுவது தான் ஓவியம். ஆனால் இன்றைக்கு காலேஜில் படித்து பட்டம் படித்துட்டு வீட்டுக்கு வருகின்ற பிள்ளைகள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து கொண்டு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ மணிக்கணக்கில் உட்கார்ந்து வீட்டு வாசலில் அவர்கள் கோலம் போடுவதை பார்த்து கொண்டிருப்பது மிக கஷ்டமாக இருக்குது. இன்னும் வந்து என்னன்னா, அந்த கணினியினுடைய உபயோகம் நன்றாக தான் அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. ஓவியத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஏதாவது கோலம் போடுவதோ அல்லது வீட்டில் உள்ளே இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய கால் பாதங்கள் உள்ளே வருவது எல்லாமே ஓவியமாக தான் வரைந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இன்னும் ரெடிமேடாக ஒரு சீல் எதுவும் வரல, பரவாயில்ல, அது கூட வந்தாலும் வரலாம். ஆனால் கோலம் போடுதல், கண்களுக்கு மை தீட்டுதல், உதட்டுக்கு சாயம் போடுதல், மற்றும் நமது நகங்களை அழகாக வெட்டி வைத்தல், நாம் அணுகின்ற ஆடைகளை வடிவமைத்தல், நாம் அணுகின்ற காலணிகளை வடிவமைத்தல், இப்படி எல்லாமே ஓவியத்தோடைய பேஸ் தான், ஆர்ட் பேஸ்டு தான் எல்லாமே. ஒரு காலணி டிசைன் பண்ணுறோன்னா ஒரே வகையான அந்த காலணியை டிசைன் பண்ணி அழுத்து போய்விட்டது. ஒரு ஆர்டிஸ்ட்டு போயிட்டு, ஏன் சார் ஒரு இன்னோவேட்டிவாக புதுமையாக ஒரு காலணி ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன், நீங்கள் போட்டு காட்டுங்கன்னா அவர் தன்னுடைய அழகு கேட்ட மாதிரி, தன்னுடைய அறிவு கேட்ட மாதிரி போட்டு காட்டுகின்றார். சார் நான் ஒரு புதிய வகை டிஷர்ட் ஒன்று தயார் பண்ணலான்னு இருக்கேன் சார். சாதாரணமாக நம்ம டிஷர்ட்னால் ஒரு காலர் வச்சுருப்போம், ரெண்டு அரை கை வச்சுருப்போம்னா, இதில் ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க, பாக்கெட்டில் ஒரு டிசைன் பண்ணுங்கள், ஒரு ஸ்லோகன் எழுதுகிற மாதிரி பாடுங்க, அந்த டிஷர்ட்டில் ஒரு வார்த்தை எழுதி காட்டுங்க, இப்படிலாம் கேட்கும்போதெல்லாம் இவைகள் மூலமாக அங்கங்கே அந்த ஓவியத்தினுடைய பங்களிப்பும் செயல்படுகிறது என்பது ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏ ஃபார் ஆப்பிள் என்ற காலம், ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் டாமினேட் பண்ணிய காலம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாலன்னு சொன்னோம் இல்லையா, அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆ அம்மா அன்றெல்லாம் சொல்வதை விட ஆப்பிள் என்பதும் பால் என்பதும் கேட் என்பதும் நமக்கு திணிக்கப்பட்டு விட்டது. இவைகள் ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தை முதலாவது ஒன்றாவது படிக்கிற பிள்ளையோட புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வண்ணமயமான ஒரு புத்தகம் அட்டை போட்டிருக்கோம், அழகாக இருப்போம். விரித்து பார்த்தா எல்லாமே வெளிநாட்டு படங்கள் தான் இருக்கும், ஆப்பிள் இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள்னு தானே நம்ம சொல்கிறோம். ஆப்பிளுக்கு இன்னும் தமிழில் வார்த்தையே வரல தெரியுமா உங்களுக்கு? ஆப்பிள் என்பது கிட்டத்தட்ட நமக்கு தமிழ் வார்த்தையாகவே போய்விட்டது. அது விடுங்க, பஸ் எப்படி பஸ் என்ன அது மாதிரி தான். ஆனால் ஆ என்பதற்கு அம்மா என்று தான் நாம் சொல்லுகின்றோம் தமிழில். ஆ என்பதை அம்மா, அம்மாவினுடைய அழகான முகத்தை காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வர வர அது கூட ஒரு வெளிநாட்டு பெண்மணியை காட்டி விடுகிறார் புத்தகத்தில். ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா அப்படி தான் இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு இவர் தான் திஸ் இஸ் மை மதர். ஆனால் தலைய தலைய முடிய வாரி குங்கும திலகமிட்டு மல்லிகை பூ போட்டு அப்படியே காதில் ஜிம்மிக்கு வச்சுக்கின்னு அழகாக சிரித்து கொண்டிருந்தாலே அந்த அம்மா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போய்விட்டது. அப்பா மீசி முறுக்கி விட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு நிமிர்ந்து நிற்பாரு, அந்த அப்பாவை பார்க்க முடியவில்லை. இப்போ காலத்தின் கோலம், காலத்தின் மாற்றம் அப்படி இருக்கின்றது. எனவே ஓவியமும் வாழ்க்கையும் எவ்வளவுதான் பேசப்பட்டாலும் அதுக்கு முடிவே வராது. அதற்கு இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. எல்லாவற்றுக்குமே ஓவியம் முக்கியமா இருக்கின்றது, எல்லாவற்றுக்குமே கலை பண்பாடு தேவைப்படுகின்றது. இப்போ ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் சிவில் என்ஜினியர் கிட்ட கொடுக்குறோம், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு எலவேஷனை போட்டு காட்டுறாரு. ஒரு கணினியில் போய் அவர் வந்து அழகாக அந்த கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வீட்டினுடைய முன் பக்கம் சைட் பக்கம் எல்லாத்தையும் போட்டுறார். ஃபினிஷிங்காக அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபாரின் கார் ஒன்று நிற்கும், ஒரு ரெண்டு மூணு வெள்ளைக்காரர்கள் அதாவது யூரோப்பியன்ஸ் நடந்து போவதவங்க தான் காட்டுறாரு. ஏன்னா அதுதான் அவைலபிள் கம்ப்யூட்டரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த ப்ரொப்போஸ்ட் பில்டிங் என்று சொல்லி ஒரு கட்டிடத்துக்கு கட்டுமான தொழில் நடத்துக்கூடிய நடக்கின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய மேப் போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா
யூரோப்பியன்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு ஃபாரின் கார் ஒன்று நின்றுட்டு இருக்கோம், அந்த வெளிநாட்டு சீடர் ஸ்கைப்ரஸ் போன்ற மரங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். இது நம்ம நாட்டில் இவைகள் இல்லையேன்னா, காரணம் வெளிநாட்டவர்கள் அவர்கள் உருவங்களையே தான் அந்த கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அவர் லண்டன்ல போனால் நம்முடைய உருவத்தை வைத்து யாரும் செய்யறது நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய வேஷ்டி சட்டையோ அல்லது பாவாடை தாவணியோ அல்லது புடவையோ அங்கே பயன்படுத்தப்படுவதில்லை, அங்கு உள்ள ஓவியர்களுக்கு அது தெரிவதும் இல்லை, கணனியில் இவை பதிவாகவும் இல்லை. ஒரு பெரிய கட்டிடத்தின் முன்பாக ஒரு கார் வந்து நிற்கின்றது, அங்க பிரீஃப் கேஸ் எடுத்துக்கின்னு கோட் சூட் போட்டு ஒருத்தர் ஏறி அந்த படிக்கட்டில் ஏறி செல்கின்றார். இதுதான் அந்த கட்டிடத்தினுடைய பரிமாணம், இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஃப் த பிக்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஃப் த ஹவுஸ், த கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். இவைகளெல்லாம் மாற்றணும், இவைகளை மாற்றினா தானாகவே நம் வழிக்கு வந்துடுவோம். இன்று தொழில்நுட்பத்தில், கட்டிடக்கலை தொழில்நுட்பத்தில் நம்ம பெரிய பெரிய சாகசங்களை, தொங்கு பாலங்களை, ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய கட்டுமான பணிகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலிலே வைத்திருக்கக்கூடிய கோபுரத்தின் மேலே இருக்கிற அந்த அவ்வளவு வெயிட்டான அந்த கல் எப்படி கட்டப்பட்டது, எப்படி தூக்கி வைக்கப்பட்டது என்பதை இன்னும் யாராலும் சொல்ல முடியலையே. தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கோம், பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம், சாமி கும்புறம் வந்துடும். ஆனால் அந்த கோபுரத்தின் மேலே ஒரே கல்லிலே ஒரு கலசம் தாங்கி கொண்டு நிற்கின்ற ஒரு கல்லை பார்க்கின்றோம். அது எப்படி தூக்கி வைக்கப்பட்டது, அதன் சூரிய ஒளி படும்போது சூரியனுடைய அந்த அந்த கோபுரத்தின் நிழல் எங்குமே விழுவதில்லையே, இது எத்தகைய தொழில்நுட்பம், எத்தகைய கலை வடிவம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. காரணம் நம்மிடம் இருக்கின்ற சில த குட்னஸ் நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரியவதில்லை. நம்ம சுற்றி உள்ள பல விஷயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துவதே இல்லை, ஏன்னா டெய்லி பார்க்குறோம் இல்லையா. பிரான்ஸுக்கு போகிறவர்கள் எல்லாரும் முதல்ல ஈஃபில் டவருக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி போவாங்களாம். அப்போது ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் பார்த்ததே போய் ஏறி பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில், ஏன்னா அதுதான் எங்கள் ஊரில் இருக்குதே, வெளிநாட்டவர்கள் வந்தால் முதல்ல ஏறி பார்த்துடுறாங்க. இது போல தான் நம்ம ஊரில் உள்ள கலை விஷயங்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய புராதன சிற்பங்கள், பழமை வாய்ந்த ஓவியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. இவைகளெல்லாம் மதிக்கப்படணும், இவர்களுடைய ஆர்க்கியலாஜிக்கல் ரிப்போர்ட் பார்க்கணும், இதோடைய பழமை எப்படின்னு தெரியணும் நமக்கு. இவைகளெல்லாம் எதிர்கால சந்ததியினர் முன்னெடுக்க வேண்டும். இது போன்ற யூடியூப் சேனல்கள் இவற்றை ஊக்குவிக்க வேண்டும். வெறும் தகவல் பரிமாற்றத்தோடு நின்று விடாமல் பிறரை இந்த விஷயத்தில் ஊக்குவிக்கக்கூடிய சேனல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.